ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடகராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மேஷராசியில் பிறந்த அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது, இந்த மாதம் உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதியான செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 2ஆம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது. ஸோ அது மட்டுமல்ல, கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், இதெல்லாமே 2ஆம் இடத்தை சொல்லுது. அப்படிப்பட்ட இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஸோ அப்படி இருந்தாலே உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதிரி இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ராகு 2ல இருக்கிறதுனால பேச்ச குறைங்க. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனை, மனக்குழப்பங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது மாதிரி அதே சமயத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை முதலே சொன்ன மாதிரி வரும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் உங்களை அறியாமல் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு இடம் வாங்குவதற்கு, மனை வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் கைகூடி வரும். குறிப்பாக 4ஆம் இடத்துல உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம், சேல்ஸுக்கு இருந்த லாபம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தாலும் அக்ரிகல்ச்சரும் இந்த மாதம் ஓரளவுக்கு லாபகரமாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக அம்மாவுடைய ஒரு அன்பு, பாசம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் உண்மையான அன்பு, பாசம், காதல், நேசம். ஸோ அப்படி இருந்தாலே செற்றுள் லவ் அஃபேர்ஸ் ஏற்படுவங்களுக்கு உண்மையான அன்பு பாசம் இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த ஆனி மாதம் லவ் அஃபேர்ஸ் இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் நன்றாகவே இந்த மாதம் இருக்கு. நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் இந்த மாதம். நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டு இருக்கிறாரு, அவரோட சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. உங்களுடைய ஆறாம் அதிபதியாக புதன் கேரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட இடத்துலேருந்துலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கினீங்களோ அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் இருந்ததுன்னா அது வரும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் அல்லது பென்ஷன் பிஎஃப் கிராஜுவட்டி அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தேன்னா இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துட்டுருக்கு. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் லாபகரமாக இருக்கும், அல்லது பார்ட்னர்ஷிப்போட பண்ணிங்கனாலும் அதுவும் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருந்துட்டுருக்கு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் கேது பகவான் இருக்காரு. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, முதலே சொல்லியிருக்கேன், தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக எட்டாம் இடத்தோட தொடர்பு கொள்வது கேது இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்கள் போக்குவரத்துக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அதை வைங்க. ஓரளவுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூரடி போடாதீங்க, இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி குரு அதிசாரமாகி பதினோராம் இடத்தில் இருக்கார், தெய்வ அனுகூலம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சிலருக்கு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை அல்லது ஆன்மீகமான விஷயங்களில் நிறைய ஈடுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜ் யாருக்காவது நடக்கணுங்கிற மாதிரி இருந்தேன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருந்துட்டுருக்குது. உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார், உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கு, கரியர் நல்லாயிருக்கு, ஒரு சிலருக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பதினோராம் இடத்துல குரு லாபஸ்தானத்தில், பதினோராம் இடம் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப், புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புமே உங்களுக்கு நல்ல விதமான ஒரு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். ஒரே விஷயம், எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது, அது ஒன்று தான் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி இந்த மாதம் நல்ல வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், ஐடி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், அது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஆறாம் அதிபதி புதன் மூணாம் இடத்தோட தொடர்பு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக ப்ரெஷர் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் நீங்கள் கேட்ட இடத்துலருந்தெல்லாம் பணம் கடன் கிடைக்கும், உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் வரும். முதல்ல இந்த மாதம் சிறப்புன்னு தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கோங்க. வராத பணங்கள் எது இருந்தாலும் அது இந்த மாதம் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வரும். இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு நம்மளுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்தோம் உங்களுக்கு, இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு, உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ரெண்டாவது உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இந்த மாதம் நீங்கள் மூவ் ஆவீங்க. உங்களுக்கான எதிர்பார்க்கக்கூடிய அந்த செய்திகள் ரொம்ப நல்லாவே நீங்கள் வரும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். யார்ட்டையாவது ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் உங்களுக்கு காலத்தில் கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமில்ல, உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் தேவையில்லாமல் யார்ட்டையும் அனாவசியமான பேச்சு வேண்டாம். கொஞ்சம்
பொறுமையாக பேசுங்க, ஹம்பிளாக பேசுங்க, ஹார்ஷாக பேசாதீங்க. டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானு தான் சொல்லணும். ஃபைனான்சியலாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ரெண்டாம் இடத்துல புதன் பின்னாடி வர்றாரு. பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கும் உண்டு. மூணாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்காங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் புதிய விஷயங்களில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பீங்க. அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். நான்காம் அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே அமைவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கைகூடி வரும். அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துலையும் செவ்வாய் இருக்காரு. ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி, அது விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு விற்பதற்கு உரியவர்களுக்கு விற்பதற்கும் வாங்குவதற்கு உரியவர்களுக்கு வாங்குவதற்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, நான்காம் இடம் விவசாயம் சார்ந்த துறைகளும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதன் மூலமாக லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்டு இருக்குது. அதோட அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது. ஐந்தாம் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார். காதல் விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகியது மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். இந்த மாதம் மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சில டூர் போவீங்க, இது எல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ், கண்டிப்பாக லாபம், பெனிஃபிட் உண்டு. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக ஆறாம் அதிபதி புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஸோ லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரணத்துக்காக அது வாங்கினீங்களோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வர வேண்டியது தான், அந்த ஸ்காலர்ஷிப் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. அதோட லிட்டிகேஷன் எது இருந்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அடி வயிற்றுக்கு கீழ் உள்ள பாகங்களில் விஷனில் யூரினரி சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு உலகம். அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏழாம் இடத்துல கேது. அப்படி இருந்தாலே மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான், அவர் பத்தாம் இடத்துல இருக்கார். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் நன்மை, அரசாங்கத்தால் ஏதாவது ஹெல்ப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அல்லது வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டானால் கூட அது நல்ல விதமாக அமையும். குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவங்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மிளகு உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாயம் மூணில் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே தேவையற்ற விரயம் இந்த மாதம் டிராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் ஓரளவுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, அது இல்லாமல் பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல,
உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் அவரும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார், மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுடைய முயற்சிகள் இலகுவாக வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்க, அல்லது ப்ரெஸ்ல இருக்கீங்க, அல்லது ஐடி பீப்புளாக இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சிறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் கேது, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக ஆறாம் அதிபதி சுக்கிரனே ரெண்டாம் இடத்துல, கரியர் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, பட் உடலில் ஆரோக்கிய குறைவு உண்டு. மனைவிக்கு தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை நல்லா கூட்டுங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் சிவ வழிபாடு பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்கள் ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. அது ஒரு சில கெடுபலங்களையும் உங்களுக்கு குறைக்கும், நல்ல பலன்கள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை இந்த மாதம் உருவாக்கும். மிதுன ராசி அல்லது நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு 2021 ஆனி மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலனாக பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. ஸோ சூரியன் தைரியம் தன்னம்பிக்கையை தரக்கூடியவர். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு மந்த நிலை மாறி உங்களை அறியாத ஒரு உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இது அத்தனையும் கொடுக்கும். எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ஸோ ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தி. ஸோ அந்த ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வருமானங்கள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு 12 இடத்துல ராகு, அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கார். பேச்சின் மூலமாக வருமானம், பேச்சின் மூலமாக பிரச்சனை, இது ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சை குறைங்க, குறிப்பாக தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீங்க, அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். அதோட இந்த மாதம் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பணம், பொருள், டிரான்சாக்ஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரியனே முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. உங்கள் அறியாத தைரியம் தன்னம்பிக்கை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதிர்பாராத இடங்கள்லிருந்து உங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குன்னே யாரையாவது இறைவன் அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் 4 அதிபதி புதனே 12 இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக 4 இடம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதோட 4 அதிபதி புதன் 12 இருந்தால் ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆக வேண்டிய காலகட்டங்கள், இது ரெண்டுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, லார்ஜ் ஸ்கேல் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் நல்ல சேல்ஸ் ஆகி லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 5 அதிபதி சுக்கிரனே 2 இடத்தில் இருக்கார். 5 மகிழ்ச்சி, காதல், சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப லவ் அஃபேர்ஸ் இருந்தால் அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கிட்ஸுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான
வாய்ப்புகள் இருக்கு. கலைத்துறையில் நீங்க இருந்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதோட ஷேர் மார்க்கெட்ல ஸ்பெகுலேஷன்ல என்ஏ ரேஸ் லாட்ரியில் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் வருமானங்கள் இருக்கு. பாலிடிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே இந்த மாதம் உங்களுடைய பெயர் புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவான், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல, வேலையின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இது எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. அது மட்டுமல்ல, புதிய வேலை கிடைப்பதற்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ஸ்காலர்ஷிப் எதுவும் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஏதாவது டிஸ்பியூட் ஆர் லிட்டிகேஷன் வழக்கு வில்லங்கங்கள் இருந்தால் அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான், அப்படி இருந்தாலே அடி வயிற்றுக்கு கீழ் உள்ள பாகங்களில் உங்களுக்கு பிரச்சனை, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை. ஸோ ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார். நீங்கள் சொந்த தொழில் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கைகூடி வரும். அதை கொஞ்சம் உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வழக்கம் போல அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மறுபடியும் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை வச்சுங்க. அது உடல் ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். அது மட்டுமில்ல, எட்டாம் இடம் வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அதிசாரத்தில் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் தெய்வம் விலகி நிற்கிது, இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமில்ல, உங்களுடைய பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு. வேலையை நிமித்தமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ராகு உங்களுக்கு பதினோராம் அதிபதியாக செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு. நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான், அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது விரயம் நஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்குது. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது ஐடி துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்துல வழக்கம் போல் சனி பகவான் இருக்காரு, ஆறில் கேது பகவான் இருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக கேது ஆறாம் இடத்துல விநாயகருடைய வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நமக்கு குறையும், நல்ல பலன்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உருவாகும். கடகராசியில் அல்லது கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவ வருஷம் ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவான பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாய் தைரியம் வீரியம் விவேகத்தை கொடுக்கக்கூடியவர், சுக்கரன் மகிழ்ச்சி சந்தோஷம். இதுவரைக்கும் இருந்த ஒரு மந்தமான நிலைகள் மாறி உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம். ஃபைனான்ஸெலாம் எப்படி இருக்குது? உங்களுடைய இரண்டாம் அதிபதி சூரியன் பன்னெண்டில் இருக்கார். வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, அதுக்கு தந்த உங்களுக்கு செலவினங்களும் இந்த மாதம் வரிசையாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணங்கள் கைக்கு வரும், வந்தாலும் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அல்லது தேவையற்ற விரயம் இருக்குது. உங்களுடைய மூணாம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார்.
அப்படி இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் புதுசாக சிந்திப்பீங்க, புதுசாக செயல்படுவீங்க, ஒரு சிலர் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, குறிப்பாக எதையாவது ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அல்லது ஏர்னிங் பண்ணுவீங்க, இது ரெண்டுமே நடக்கும். ஒரு சிலருக்கு ஆன்லைனில் கரஸில் அல்லது பார்ட் டைமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத ஒரு ட்ராவல் பயணம் இருக்கும், அந்த பயணத்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்கணும்னா நடப்பதற்கான காலகட்டங்கள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இல்லாஸ், அதாவது நெருங்கிய உறவினர்கள நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கர பகவான், அவர் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஹெல்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். குறிப்பாக ஒரு சிலர் ஆடை ஆபரணம், மெயினாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லை ஜுவல்ஸ், இதெல்லாமே புதுசாக வாங்குவீங்க, அதை போட்டு பார்த்து அழகு பார்ப்பீங்க, இது ஒரு சிலருக்கும் உண்டு. அது மட்டும் இல்லை 4ஆம் இடம், நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறுதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகள்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா விவசாயமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வருமானம் தான் விவசாயத்தில் கொஞ்சம் குறைவு. அது மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம், ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம், தேவையில்லாத ஒரு டூரு ஃபங்க்ஷன் இதிலெல்லாம் பெருசாக நீங்கள் கலந்துக்காமல் இருந்தாலே இந்த மாதம் நல்லது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவர்களுக்கு லாபமாக இருக்கும். அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கார். அதனால் தேவையில்லாமல் கடன் கொடுக்குறதோ வாங்கவோ சுருண்டி போடுறதோ இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 8ல இருக்கார். அப்படி இருந்தாலே கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடம் நீங்கள் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியம், இது கொஞ்சம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள், வேறு வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 8ல இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் கேட்டாலும் அந்த கடன் கிடைப்பதில் நிறைய பிரச்சனை போராட்டம் இருக்குது, போராடி தான் கடன் வாங்குறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை நோயின் காரணமாக ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன், குறிப்பாக கிரானிக் டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகாத சூழ்நிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு. நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும், அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் அந்த தொழிலுமே ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வருமானம் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார். 5 மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல். ஸோ ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர், புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலுமே அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால் கொஞ்சம் அடக்கே வாசிங்க. சமயத்தில் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம், உங்களுடைய குல தெய்வம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஒரே ஒரு விஷயம், லாபம், வருமானம், சம்பாத்தியம், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் நன்மை, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், எனி ரேஸ், லாட்ரியிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை
பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இது விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும். இல்லைன்னா லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, அல்லது மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக சனி பகவான் இருக்கார். கண்டச்சனி தண்ட செலவு, தேவையில்லாத விரயம் நஷ்டம், வைத்திய செலவுகள் இது உண்டு. சூரியன் 12 இருக்கார். 8 இடத்துல குரு இருக்கார். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா ஒரு சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை வச்சுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க, யாருக்கும் ஷூரிட்டியும் போடாதீங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி இந்த மாதம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் அது மாத்திரம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். புத்தருடைய வழிபாடு வாய்ப்பு இருந்தால் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் இருக்கிறதுனால ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் இந்த மாதம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனி மாதம் 2021 பிளவ வருஷம் தமிழ் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானே உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அப்படி இருந்தாலே லாபம் என்றாலே 11 இடம் தான். நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் ஜோட சாஸ்திரத்தில் 11 இடம், அங்கே சூரியன் இருக்கார். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கணும், இருக்கும். உங்களுடைய 2 அதிபதியாக புதன், அவரும் ஜாதகத்தில் 10 இடத்துல இருக்கார். 2 இடங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த சம்பாத்தியமும் ஒரு நல்ல ஒரு வருமானமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 3 அதிபதியாக சுக்கர பகவான், அவர் 12 இடத்தில் இருக்கார். 3 இடம் முயற்சி. உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஆரம்பத்தில் இருக்குது, அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு விரயம் நஷ்டம், அவர்களால் மன வருத்தங்கள், ஒரு சிலர் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அதை பற்றி பெருசாக ஒன்று ஒரி பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிநாதன் 11 இருக்கார். டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் இந்த மாதம் போதுமானது, ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. உங்களுடைய 3 அதிபதி சுக்கரன் 12 இருக்கிறதுனால எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவலில் எதிர்பாராத விரயம் நஷ்டம் இது இருக்குது. நல்லா பெரிய லெவலில் ட்ராவல் இந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டாலுடைய இடமாற்றங்கள் வேண்டாம். ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் கையை விட்டு போகும். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு அல்லது ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்கும் உண்டு. ரெண்டுமே இருக்குது, விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல கேது பகவான், 4 இடத்துல அம்மா. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 4 இடம் உடல் ஆரோக்கிய குறைவு. ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உற்பத்தி ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால் லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு கம்மி. அதனால் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் பெரிய ஒரு லாபகரமாக இந்த மாதம் இல்லை, நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர்லையும் வேண்டாம். உங்களுடைய 5 அதிபதி குரு 7 இடத்தில் இருக்கார். 5 காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ லவ் அஃபேர்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் 5 கூடிய குரு 7 இருக்கார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் கிட்டு கிடைப்பதற்கான காலங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, 5 கூடியவன் குரு 7 இருக்கிறாரு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக அதிகமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. 6 இடத்துல சனி பகவான் இருக்கார். கரியர் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் பார்க்குற ஜாப் வந்து நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் வேலையில்
வருமானம், சம்பாத்தியம், ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு இருக்கு. குறிப்பாக நான் ஐடியலாக இருந்தேன் இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மதம் வேலை வருமானம் வேலையில் முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்குது. அதோட ஆறாம் இடத்துல சனி பகவான் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்கள பிரச்சனை, சளித்துளைகள், இது மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருங்க. உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு பக்கம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு இது இருக்குது. உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு ஏழில் இருக்கார். ஸோ ரொம்ப நாளாக கிரானிக் டிசீஸ் எதிர்ந்தால் அது ரெக்கவரி ஆகும். இல்லை ரொம்ப நாளாக நோ கடன் அடைக்க முடியாத கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு பகவான். கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி கூடும். இதுவரைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனா அது சால்வேஷன் ஆகும். அல்லது அரசு ஊழியர்களால் நன்மை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பதினோராம் இடத்துல சூரிய பகவான். அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை. ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய், பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று, இந்த மாதம் நீங்கள் விரயம் அல்லது நஷ்டம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதனால் சுப செலவுகள் பண்ணுங்கள். எதுலையாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஓகே பண்ணுற பட்சத்தில் அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னா அது கிடைக்கும். நீங்கள் பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி வர வேண்டியது உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதத்தில் வந்துடும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில் பண்ணுறீங்க, அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அதெல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, அது மீடியாவில் இருக்கீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான், ஹெல்த் கண்டிஷன் ஏழில் குரு, உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, டயபெட்டிக் இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள், குறிப்பாக தைராய்டு பிராப்ளம் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஒபிசிட்டி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் அடிவயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் நீங்கள் ஒரு அது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை வைங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருத்தங்க வருவாங்க, அதனால் உங்களுக்கு நன்மை. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஹெல்ப் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு சிலருக்கு ஆண் நண்பர்கள், ஆண் நண்பர்களால் புதிய நட்பு வட்டாரம், அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, பிரம்மாவுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள், நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னுமே சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசியில் பிறந்த அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஆணி மாதம் தமிழ் பிளவ வருஷம் பொதுவாக எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்துல தெய்வ அனுகூல ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இது ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதை தீர்ப்பதற்கு இறைவன் இந்த மாதம் ஒருத்தர் அனுப்ப போகிறார் அப்படிங்கிறது முதல்ல உறுதியாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சஞ்சரிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் வரும், நல்ல சம்பாத்தியங்கள் உண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு பணம் எதுவும் மிச்சப்படலைன்னா இந்த மாதம் ஓரளவுக்காவது கையில் ஹேஷன் ஹெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் மாதத்தில் கேது பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் முதலே சொன்னது மாதிரி உண்டு. ஆனால் உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தியும் இந்த மாதம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அது விஷயத்தில் கவனமாக இருங்க. மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கெதீசி அப்டேஷன்
ஸோ உங்களை இப்போ உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணீங்க, ஒரு சிலர் வந்து புதிய விஷயங்களை எதாவது கற்றுக்குறவீங்க, அல்லது ஆன்லைனில் கரஸில் மேலே படிப்பீங்க, நீங்கள் ஒரு சிலர் ஏர்னிங் பண்ணுவீங்க, அல்லது ஒரு சிலர் லேர்னிங் பண்ணிகிட்ருப்பீங்க, இது அத்தனையுமே இந்த அதான் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் முதலே சொன்ன மாதிரி ஃபேவரபிளாக இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட நல்லாயிருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதம் சேல்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி குரு ஆறில் இருக்கா, நாலாம் இடம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இருக்கக்கூடிய இடம் மனை வீடு வண்டி வாகனங்களை சொல்வது நாலாம் இடம். குறிப்பாக வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதெல்லாம் நாலாம் இடத்தை குறிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நான்காம் அதிபதி குரு ஆறில் இருக்காரு. ஸோ நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை, ஆபரண சேர்க்கை எல்லாமே ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும், வல்லது வரும், நல்லாவே இருக்கு. உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார், மகிழ்ச்சி சந்தோஷம். எவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக அந்த மாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சனி சோம்பல் அவங்க மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ ஹாப்பியாக இருங்க. அவங்களுடைய கரியரும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வேலை வருமான சம்பாத்தியம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சிலருக்கு நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக நான்காம் இடம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அது அதனால் விவசாயத்தில் நல்ல வருமான சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலைக்கு ஏற்ற லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அஞ்சாம் இடம் காதல் மகிழ்ச்சி. ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அதில் நிறைய அப்டக்கல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாகும். அதோட கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. வருமானமும் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் அரசியல் சார்ந்த துறைகளில் ஒரு சிலருக்கு முன்னேற்ற வருமானங்கள் இருக்குது. அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டரியில் ஆன்லைனில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதன் மூலமாகவும் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது. ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கரியர் நல்லா இருந்தால் கூட அவசரப்படாதீங்க, பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க, வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தாலே மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். டைவர்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது டைவர்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவோம், அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு செப்பரேட் ஆயிடுவார், பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களா, வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவானே லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, இது வரைக்கும் வராத பணங்கள் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எது இருந்தாலும் வரும். ஒரு சிலருக்கு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி எதுவும் இருக்கிற வர வேண்டியது இருக்கனாலும் கண்டிப்பாக இந்த மாதம் வந்துடும். உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவார்களால் உங்களுக்கு ஆதாயம் சகாயம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒப்பன்னா மட்டுமே நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு. அரசாங்கத்தால் நன்மை. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. குறிப்பாக ஆண் நண்பர்கள் ஒரு சிலருக்கு செட் ஆவாங்க, பெண் நண்பர்களும் இந்த மாதம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அல்லது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் இறை அருள் நல்லாவே இருக்குது. ஆறாம் இடத்துல குரு. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக ஒபிசிட்டிலாம் பார்த்துக்கோங்க, தைராய்டு எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் எதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். எல்லாத்துக்கு மேலே நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் நல்லா இருக்குது. கரியரில் கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்க வேண்டாம். எதிலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக சேலாகாத ப்ராப்பர்ட்டிஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சேலாகும்.
வாங்குவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டிங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். தேவையில்லாத ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதம் வேண்டாம், அதில் மாத்திரம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக ஆஞ்சநேயர் பகவானுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட முருகனுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்க, உங்களுடைய நிறைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் கூடும். நான் துலா ராசியில் பிறந்தேன், அல்லது நீங்கள் துலா கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவ வருஷம் தமிழ் மாதம் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார். பத்தாம் இடம் நம்முடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி இதை பற்றி சொல்லக்கூடியது. அங்கே செவ்வாயும் இருக்கார். அப்படி இருந்தாலே இது வரைக்கும் இருந்த ஒரு மந்தமான நிலை மாறி உங்களை அறியாத ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இரண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது. ஸோ வருமானம் நல்லா இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சை நீங்கள் இந்த மாதம் ரொம்ப குறைக்கணும், தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. அதனால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்று உங்களுக்கு இல்லை, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குருவே அஞ்சாம் இடத்துல இருக்கார். அப்படி இதெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட நீங்கள் எதிர்பாராத எண்ணங்கள்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நீங்களும் உங்களை அப்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பயணம், அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதமாக இருக்குது. உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டமா சனியாக இருக்கார். அப்படி இருந்தால் கூட நான்காம் இடத்துல சனி பகவான் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை உண்டாக்குவார். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுமே ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்குவார். வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலையை உங்களுக்கு உருவாக்குவார். எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது நமக்கு இருக்கும். இது இந்த மாதம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டுமல்ல இல் ஹெல்த் உடல் ஆரோக்கிய குறைவு இதுவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு பழைய பொருளை கொடுத்துட்டு ஏதாவது புதுசாக வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதம் கைகூடி வரும். அதோடு நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். உங்களுடைய அஞ்சாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம். அவர் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கார். ஆறாம் இடம் சர்வீஸ். அஞ்சு வந்தால் நீங்கள் பார்க்கும் வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு முதலே சொட்ட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. அதனால வேலையை விட்டுறாதீங்க, கரியர் ரொம்ப முக்கியம், பொறுமையாக இருங்க. பார்க்குற வேலையை திருப்தியாக பாருங்கள். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க, வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணாதீங்க. இப்போதைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல லோன் எதுவும் கேட்டிருந்தீங்கன்னா இந்த லோன் கிடைக்கல, நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இந்த மாதம் வந்துடும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது நார்மலாகவே இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானங்கள் சுமாராக இருக்குது. ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துட்டுருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் எவ்வளோ பெரிய க்ரானிக் டிசீஸ் இருந்தாலும் அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது இந்த மாதம் உண்டு. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த கிட்ஸில் கிடைக்கிறதால சின்ன சின்ன தடைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை, போத்தார் சைடு இது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஏழாம் அதிபதி
செவ்வாய் பத்தில் இருக்கார். ஸோ ஏழு நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலுமே நல்லாவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய தொழில் இருந்தாலும் அதுவும் சாதகமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு பகவான் அவரோட புதன் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமில்ல, தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூரிட்டி போடாதீங்க. எட்டு இஸ் அ க்ரானிக். நான் முதலே சொன்னேன், க்ரானிக் டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகும். ஆனாலும் கூட எட்டாம் இடம் ஆக்சிடென்ட்டு ஆப்ரேஷனே சொல்லுவது. ஸோ நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதம் வச்சுங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்பாவால் நன்மை. அது மட்டுமல்ல, ஒன்பதாம் அதிபதி புதன் எட்டில் இருக்கார். அப்பாவால் பிரச்சனை, இது ரெண்டுமே இந்த மாதம் உண்டு. உங்களுடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கார். உங்களுடைய முதலே சொட்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபாதிபதி அதாவது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தில்னு சொன்னேன். பதினொன்றாம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை, சகாயம், ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஒரே ஒரு விஷயம், எட்டில் ராகு எட்டில் புதன், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. வெஹிக்கிள்ஸ்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்கள்லாம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இது ஒன்று தான். இதை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி. மூன்றாம் இடம் நீங்கள் எதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஏஜென்சி பண்ணுறீங்க அல்லது புரோக்கரேஜ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது கமிஷன் தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா இருக்குது. அதோட நீங்கள் இந்த மாதம் ஆன்லைனில் மட்டும் இல்லை, ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, ஐடியில் இருக்கிறீங்க, அதோட ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்ல. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தையும் கொஞ்சம் கூட்டுங்க. ஒரு பக்கம் நல்ல தெய்வ அனுகூலம் இருக்குது, இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்தில் ராகுவும் புதனும் சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்ணில் விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. அடிவயத்துக்கு கீழே உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்கள். சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். துர்க்கை காளியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் இந்த மாதம் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களையும் குறைக்கும், தெய்வ அனுகூலத்தை கூட்டும். விருச்சக ராசியில் பிறந்த அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் இவ்வளவு வருஷம், குறிப்பாக 2021 எப்படி இருக்கும் தமிழ் மாதம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க கோச்சாரத்தில் அவரோட சுக்கர பகவானும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாம் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். ஃபைனான்சியலாக பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் ஒன்றும் இல்லை. இந்த மாதம் வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் கூட ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமில்ல, பேச்சின் மூலமாக நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான், மூன்றாம் இடம் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, அது மட்டுமில்ல சோம்பேறித்தனம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக அமைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. முயற்சி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் அன்ஃபேவரபிளாக இருந்தால் கூட கடைசியில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுங்கள். அதோட சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கப்பட்டு விலகும்.
ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் கொடுக்காமல் இருந்ததுன்னா அது விற்காமல் இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும், லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி அந்த இது சேல் ஆகும். நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அப்படி இருந்தாலே வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல விற்கலான்னு சொன்னேன், இப்போ வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் யோகங்கள் உண்டு. குறிப்பாக நான்காம் இடத்துல குரு பகவான், உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும், விலைக்கேற்ற லாபம் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒரு சிலர் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அம்மா அவங்கள விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு நாளில் இருக்கார். ஸோ குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனை, விரயம் நஷ்டம், வைத்திய செலவுகள், அவர்களால் மனவருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். லவ் நார்மலாக இருக்குது, சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாக இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அரசியல் பாலிடிக்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைனில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார். ஸோ ஆறாம் இடம் வேலை, வருமானம், சம்பாத்தியம், அது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் அத்தனையுமே உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏழ ராகு பகவான், அவரோட புதன் இருக்கார். நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதோட நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்களா, அதுவும் நல்லாயிருக்கு. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் அமையும். அது மட்டுமில்ல, ஆறாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஜெயிக்க முடியாது. அதனால் முடிஞ்சால் நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சுருட்டி போடாதீங்க. ஹெல்த்தில் பிரச்சனைனா உடனே நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக எட்டாம் இடத்துல சூரியன், ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் ஒரு புதன்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆப்ரேஷனை பண்ணுங்கள். அரசாங்கத்தால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன், முதலே சொல்லிட்டேன் தெய்வ அனுகூலம், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் தனிப்பட்ட முறையில் வேலை செஞ்சால் மட்டும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயத்தால் ஓரளவுக்கு தான் வருமானம், பெரிய லாபம் இல்லை, அதுக்காக நஷ்டமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் உண்டு. அது மட்டுமல்ல, எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால முதல்ல சொன்ன மாதிரி தேவை இல்லாமல் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நீங்களே அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி வர வேண்டியது இருந்தாலும் அது இந்த மாதம் டெஃபினட்டாக வரும். ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் இந்த மாதம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது டிஜிட்டலில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும்.
உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும். முதல்லே சொன்னது மாதிரி சுறுசுறுப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இன்னுமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். தெய்வ அனுகூலம் இருந்துட்டுருக்கு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கோ எதுவோ அதுவும் நல்லா கும்பிட்டு வாங்க. எட்டாம் இடத்துல சூரியன், அப்படி இருந்தாலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட விநாயகருடைய வழிபாடும் இந்த மாதம் நல்லா கும்பிடுங்க. ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷகரமான பலன் ஏற்படுவதற்கு இறையர்களால் உங்களுக்கு வாய்ப்பு கிட்டும். தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் பிளவ வருஷம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி போகிறார். மூன்றாம் படத்துக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு, வெற்றி ஸ்தானத்துக்கு, கீர்த்தி ஸ்தானத்துக்கு, புகழ் ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். எதிர்பாராத செய்திகளும் நல்ல விதமாகவே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய ரெண்டாம் இடத்துல பேச்சு ஸ்தானத்தில் சனி பகவான். ஃபைனான்சியலாக பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, இருந்தால் கூட உங்களுடைய ஒழிப்புக்கு ஏற்ற ஊதியம் குறைவாகவே இந்த மாதம் வரும். அதே சமயத்தில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்கும். ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை. என்ன ஒன்றும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார், பேச்சை குறைக்கணும் இந்த மாதம். அது ரொம்ப முக்கியம். அவசியம் இருந்தாலும் இல்லையா, நீங்கள் யார்ட்டையுமே இந்த மாதம் பேச்சை குறைங்க. இல்லைன்னா அதனால் தேவையற்ற பிரச்சனை, மன வருத்தங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக விலகும். உங்களுடைய நான்காம் அதிபதி குரு முள்ள இருக்கார். ஒரு சிலர் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற சொத்துக்கள் இப்போ கையை விட்டு இந்த மாதம் உங்களை விட்டு போயிடும். ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு அது போகும். அது மட்டுமல்ல நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை, விலைக்கேற்ற லாபம் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட அம்மாவுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பெரிய லாபம் இந்த மாதம் இல்லை, சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கார். குழந்தைகளால் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், வருத்தம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதில் சில தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோற்றம், கடைசியில் அதுவும் பிரச்சனைகளில் தான் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். அதோட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பணம் அல்லது பொருள் பறிபோன மாதிரியான காலம். ஸோ இது விஷயத்தில் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அது மட்டுமல்ல, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட புதனும் பின்னாடி மாறுறாரு. உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகுவும் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, சுப்பீரியர் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. வேலையில் ஒரு பெரிய அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க, அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம், ஒரு சிலருக்கு வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏழாம் இடத்துல சூரியன்,
அப்படி இருந்தாலும் நீங்கள் சொந்த மகவோ பார்ட்னர்ஷிப் உடையோ பண்ணக்கூடிய தொழில் சுமாராக இருக்குது. பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி நடக்கும். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய 8 இடத்துல செவ்வாய் சுக்கரன், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனம். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை பண்ணுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் வாங்காதீங்க, யார்ட்டையும் கடனும் கொடுக்காதீங்க. முதலே சொன்ன கூட நம்முடைய பணம் பொருள் பறிபோன மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய 12 இடத்துல கேது பகவான் இருக்கார். தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாகவே இருந்துட்டு இருக்கு. முதலே சொன்னது மாதிரி பாலிடிக்ஸுமே சுமாராக தான் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 8 இடத்துல செவ்வாய் சுக்கரன், சகோதர சகோதரர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், அரசாங்கத்தால் பிரச்சனைகள், இது இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, போக்குவரத்துக்களில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வர வேண்டியது இருக்குது, அல்லது பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி வர வேண்டியது இருக்குன்னா அது இந்த மாதம் வந்துடும். அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாகவே இந்த மாதம் இருக்கு. இது இல்லாமல் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, ஐடி துறையில் இருக்கிறீங்க, அதோட நீங்கள் மீடியாவில் இருக்கிறீங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்பெகுலேஷன் இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்பெகுலேஷன்னா நான் முதலே சொன்னது மாதிரி ரேஸ் லாட்ரி இல்லாமல் மற்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 8 இடத்துல செவ்வாய் சுக்கரன், தேவையில்லாமல் எங்கேயுமே வெளியே அலையாதீங்க, தேவையில்லாமல் சுத்தாதீங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க, அது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும், நமக்கான நற்பலங்களை கூட்டும். மகர ராசியில் அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவு வருஷம் ஆனி மாதம், குறிப்பாக தமிழ் மாதம், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பொது பலனை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார், அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே சமயத்தில் சனினாலே டிலேன்னு அர்த்தம். ஸோ அதனால் நாளைக்கு என்பதை நீங்கள் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. இன்றைக்கே இப்பயே அந்த காரியத்தை செயல்படுத்துங்க, வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம். சனினாலே அவருக்கு இன்னொரு பேர் சோம்பல்னு அர்த்தம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு அதிசாரத்தில் வந்துட்டு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னாலே குருனாலே தனம், பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ், நகைகள், ஆடை ஆபரணங்கள்னு அர்த்தம். அவர் உங்களுடைய 2 இடத்துல சஞ்சரிக்கிறது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பெரிய பொருளாதார சிக்கல் எதுவும் இல்லை. ஸோ மணி ஃப்ளோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல. அது மட்டுமல்ல, நீங்கள் பேச்சின் மூலமாக பேசுகிறவங்களுக்கு அதில் வருமானம், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3 அதிபதி குரு 2 இருக்க, ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அது கையை விட்டு போகும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள் தான் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகுவதற்கான
சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமையும். உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, விற்பதற்கும் வாங்குவதற்குமே அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த மாத பலன்கள் உண்டு. அதோட அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஒரு ஹெல்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நான்காம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், அவரோட ஆரம்பத்தில் புதன் இருக்கார். ஸோ அஞ்சாம் இடம் காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ அஞ்சு கூடிய சுக்கரனும் எள்ள இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரிய பகவான், ஆறாம் இடம் கேரியர் நல்லா இருக்குது. எட்டுக்குடிய சூரியன் ஆறில் இருந்தாலே அன்எக்ஸ்பெக்டட் மணி, ரொம்ப நாளாக வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வரும். ஒரு சிலருக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி வர வேண்டியது இருந்தால் வரும், அல்லது வில் மூலமாக சொத்துக்கள் உயில் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு, பணவரவு, பொருள் வரவு மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஆறாம் இடத்துல சூரிய பகவான், அரசாங்க தன்மை, கேரியர் நல்லா இருக்குது, வேலை வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. பார்க்குற வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. கிடைச்ச வழியை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கு. அவசரப்பட்டு லாங் லீவ் எதுவும் போட்டுறாதீங்க. லீவ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரும். அதோட கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருமானம் கண்டிப்பாக உண்டு. பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா பாலிட்டிக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில் அண்ட் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதம் ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இதனுடைய ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கூடும் அல்லது குறையும், ஆனாலும் லாபம் உண்டு. காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுங்க, அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணுவீங்க. லிட்டிகேஷன் இருந்தால் ஆரம்பத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, காம்ப்ரமைஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை காம்ப்ரமைஸ் வந்தாங்கன்னா பேசி ஃபைனல் பண்ணுங்கள். உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய், சுக்கரன். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ண பிஸ்னஸும் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் பரவாயில்ல, மகிழ்ச்சி, சந்தோஷம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அதுவுமே நல்லா இருக்குது. எட்டுக்குடிய சூரியன் ஆறில் இருக்கார், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சார், க்ரானிக் டிசீஸ் இருந்தேன்னா அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கம்மி. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அது இந்த மாதம் ஒரு புதன்கிழமை அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். அதோட இன்டென்சி குறையும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது மட்டுமல்ல, போக்குவரத்து வண்டி வாங்கினுங்கள இந்த மாதம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது பகவான். ஸோ பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகுது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரன் தான் நன்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, அல்லது எனி கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க,
அப்படின்னாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, ஏஜென்சி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒரே விஷயம், ஆறாம் இடத்துல சூரியன், கரியர் நல்லா இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. நோயும் இந்த மாதம் அக்ரவேட் ஆகும், கூடும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அன்எக்ஸ்பெக்டட் மணி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலே சொல்லியிருக்கேன், வில் மூலமாகவும் பொருள் வரவு இருக்குது. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். நோய் குணமாவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி சூரியன் ஆறில் இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் அதிகமாக கூட்டுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க. பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். நல்ல நட்பாங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். கும்பராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்கார்னா 12வது இடத்தில் இருக்கார். ஒரு பக்கம் தைரியம், இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ அதனால் இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய 6வது இடம் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சரிக்கிறதுனால தைரியமாக செய்யுங்க, செயல்படுங்க. இந்த மாதம் வெற்றி உங்களுக்கு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்கள் ராசிநாதன் மட்டும்தான் 12வது இடத்தில் இருக்கார். நீங்கள் மூவ் ஆகணும் அல்லது வெளியே போயிட்டு வரணும், இது இந்த மாதம் இருக்கக்கூடிய பொதுவான பலன். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார். ஃபைனான்சியலில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த செலவினங்களும் சனி 12வது இடத்தில் இருக்கனால உண்டு. எதிர்பாராத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது இதிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பெரிய பொருளாதார சிக்கலோ பொருளாதார பிரச்சனைகளோ இந்த மாதிரி வராது. உங்களுடைய 3வது அதிபதி செவ்வாய் பகவான் 6வது இடத்தில், நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதோ செய்திகையோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. அவங்களுக்கு ஏதாவது வேலை, வருமானம், சம்பாத்தியம் இது அத்தனையுமே இந்த மாதம் கும்ப ராசியில் அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக அமையும், அதற்கு இடையூறல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எப்பயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார். அது எந்த மாதம் உங்களுக்கு நடக்கும், எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய 4வது இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக 4வது இடம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு 6வது இடத்தில் அம்மாவால் நன்மை உதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விவசாயத்தால் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது. அதோடு நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற வருமானங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்திலே சூரிய பகவான் இருக்கார். 7 கோடி சூரியன் 5வது இடத்தில் இருக்கார். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அந்த கிட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கு.
அது இல்லாமல் ரொம்ப நாளாக லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அது சக்ஸஸ் ஆகும். அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கமிஷன் புரோக்கரேஜ் அல்லது இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் வருமானம் இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்க கரியர் நல்லா இருக்குது. வேலை வருமானம் சம்பாத்தியம் இதன் மூலமாக ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அதில் ஒரு நல்ல ஒரு வருமான சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறனால உங்களோட பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணத்திற்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கனோ அது ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எட்டாம் அதிபதி புதன் நாளில் இருக்கார். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணிகிட்ருக்கீங்க, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே பணம் உங்கள் பணம் ஹேங்கிங்கா மணி அது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா மொத்தமாக முடங்கி கொள்ளும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது இந்த மாதம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது தேவையற்ற வரையும் நஷ்டம் முதலே சொன்ன மாதிரி வைத்திய செலவுகளை இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கா உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் டிஜிட்டலில் இருக்கிறீங்க அல்லது ஐடி துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அல்லது ப்ரெஸில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இது எல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வருமானங்கள் வரும், சம்பாத்தியங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதினா சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது அத்தனையுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம், அதே சமயத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். அப்படி இருந்தால் விஷனில் ப்ராப்ளம்லாம் பாருங்கள். குறிப்பாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுலேயும் விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்கள். யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க. இதில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆறாம் இடம் நோய், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருங்க. உங்களுடைய எட்டாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார். நோய் ஏற்பட்டாலும் உடனே ரெக்கவரி ஆயிரும், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயத்தில் முருகனுடைய வழிபாடும் நிறைய பண்ணிட்டு வாங்க. சித்தர்கள் சிவ ஜமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. அந்த சமாதியால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியில் பிறந்த அல்லது மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் அடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் படத்தில் கோச்சாரத்தில் அதிசாரத்தில் வந்துகிட்டு இருக்கார், சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்க. பதினோராம் இடம் என்பது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதை சொல்லுவது. குரு பன்னெண்டில், ஸோ இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்தால் கூட சுப விரயங்கள் சுப செலவுகளை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அல்லது இதிலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
ஸோ ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, அதற்கு தகுந்த சுப விரயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு, சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து சேரும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகளும் தான் நன்மை, அவர்களுக்கு அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம்லாம் உங்களுடைய மீன ராசி அல்லது மீனலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது, சேல்ஸ் ஆகாமல் இருக்குங்கிற அந்த சொத்துக்கள் இந்த மாதம் கையை விட்டு போகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்களும் இருந்துட்டுருக்கு. எதிர்பாராத பயணங்களும் ஒரு சிலருக்கு இருக்குது. உங்களுடைய நான்காம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு ஹெல்ப் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்கன்னா பெரிய லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற சேல்ஸ் இருக்கும், சேல்ஸுக்கு ஏற்ற லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய நான்காம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை இந்த மாதம் இருக்கும். முதல்ல அதை மாற்றிக்கோங்க. உங்களுடைய ஆறாம் விதி சூரியன் நாலாம் இடத்துல இருந்தாலே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருக்கும். ஸோ அதை முதல்ல தூக்கி எறிங்க. உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பாருங்கள். குறிப்பாக வேலை இல்லை, ஐடியலாக இருக்கா, ரொம்ப நாளாக இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை, வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அது பரவாயில்லை. உங்களுடைய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் மாதத்தின் ஆரம்பத்திலேயே இருக்குது. அது மட்டுமல்ல, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்காரு. உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் நல்லா இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பான காலம்னு தான் இந்த மாதத்தை சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்கள் அறியாத உற்சாகம் இருக்கும். ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இருக்குது. குறிப்பாக ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா சுமார் தான். எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரிய பகவான் நான்காம் இடத்துல செஞ்சரிக்கிறனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக பேக் போனோம், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பார்த்துக்குங்க. ப்ரெஷர் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். லோன் எதுவும் வாங்குறதா இருந்தால் யோசித்து வாங்குங்க. கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உங்களுடைய ஏழாம் அதிபதி புதன் பகவான் மூணில் இருக்கார். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் அமையும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் சுக்கரன், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான், ஒரு சிலருக்கு தெய்வ அனுகூலம். நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் பொறுமையாக இருங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்காதீங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக பாருங்கள். வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை வளர்த்துக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான், புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 3 இடத்துல ராகு பகவான். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதோட டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, ப்ரெஸில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க, தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் தலையிடாதீங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன ஒரு பிரச்சனைனாலும் ஒரு நல்ல ஒரு டாக்டரை நீங்கள் பாருங்கள். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 12 இருக்கனால சுப விரயம், சுப செலவுகள் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய 8 அதிபதி சுக்கிரன் 5 இருக்கார். அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு சில தடைகள் வந்தால் கூட அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு இன்னும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கூட்டும். நன்றி, வணக்கம்.